லேட்டான அனுப்பா, சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். ஏன் சார் தாக்குறே? இன்னைக்கு சார் நான் சரியான நேரத்துல வந்திருக்கிறேன். என் பேரே லேட் சைமன். நான் எப்ப வந்தானா சார்? நீ ஒண்ணும் சொல்ல போறதில்ல. யார் தப்புனாலும் நீ மன்னிச்சிருவிய. பேசு மாதிரி எல்லாரும் உனக்கு வேண்டியவங்க. சைமன், இந்த ஃபைல் எடுத்துட்டு மேனேஜர் வீட்டுல போய். மேனேஜர் வீட்டுக்கா? ஆமா சார். ஆபீஸ்ல அவர்கிட்ட வாங்குற பாட்டு பத்தாதா? ஊட்டாண்ட வேற போய் வாங்கினாங்கறியா? வேட்டி கட்டின்னு கத்துவான் சார் அவன். அவரு நேத்தே ஆபீஸ்க்கு வரல சார். அவர் நேற்று தெரியுமா ஆபீஸ்க்கு வரல? கைப்பிடிக்கிற பொண்ணு இல்ல, அதுகிட்ட இந்த ஆள் போய் ஒரு மாதிரியா பேசி. அதான் சார் பலான சமாச்சாரம். அந்த பொண்ணு கோவம் வந்து கண்ணத்துல வச்சா பாருங்க, ஒரு அற பல்ல கழிச்சிட்டா சார். எனக்கு ஒரு மாதிரியா போச்சு. உனக்கு அப்படியாச்சு? கட்டின பொண்ண போய் கழிட்டாட்டேன் சார். வேற காவல் பண்ணிருந்த சார் அவனை. சரி பேசி திக்காத, அவர்கிட்ட போய் கை கொண்டு. இவன் வீட்டுக்கு எல்லாம் போய் அனுப்புற என்ன? என்ன செய்யறது சார்? சம்பளம் வாங்குறோம்ல. நீ ஒருத்தன் தான் ஒழுங்கா சம்பளம் வாங்குற. நாங்கெல்லாம் எங்க அட்வான்ஸ் எல்லாம் புடிச்சுட்டு மிச்சத்தை கையில கொடுத்தாங்கன்னா நாளைக்கு தான் நிக்குது சம்பளம் வாங்குற. உங்களுக்கும் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும். அதான் இப்படி சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டு இருக்காம படமடம் எந்திரிங்க, பல்ல விளக்குங்க, காசியை சாப்பிடுங்க. அப்படி கொஞ்ச நேரம் பேப்பர் படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா சமையல் ஆயிடும். சாப்பிட்டு ஜம்முன்னு பேங்க்குக்கு போகணும். என்ன நேரம் காலம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்கிறீ? தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு கமலா. என்ன சொல்றீங்க அத்தா? ரகுபதிங்கிறது நீங்க தானே? ஆமா. சுதர்சன் பேங்க்ல என்ன வேலை பாக்குறீங்க? கேஷியரா இருக்கேன். உங்க பொறுப்புல ஒப்படைச்சிருந்த பணத்துல 5000 ரூபாய் காணோம் பண்ணி உங்க பேங்க்ல இருந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது சம்பந்தமா இன்குயர் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர் 10 மணிக்கு உங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. இந்த போலீஸ்காரர் என்னவோ சொல்லிட்டு போறாரு. அவர் சொன்னது அத்தனையும் உண்மைதான் கமலா. நேற்று பேங்க் முடிஞ்சு கணக்கு சரி கட்டும் போது என்கிட்ட கொடுத்திருந்த பணத்துல 5000 ரூபாய் காணும். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த பணத்துக்கு நான் தான் ஈடுபட்டதாகணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ளார நான் அந்த பணத்தை கட்டியாகணும். நினைச்சுக்கிட்டு என் குரல் எப்பவுமே ஒரு மாதிரி. பங்காரு, தவறு எங்களுடையதான். ஏதோ சில எதிர்பாராத செலவுகள்னால உன் பணத்தை கொடுக்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்க, பாக்கிய கொடுத்துறேன். தயவு செய்து கோபிக்காது. ஐயா, எனக்கு கோபமே வராதுங்க. அதுவும் உங்க முன்னாடி பேசுறதுக்கே வராது. நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல இங்க வந்து பேசிட்டேன். நீங்க பாக்கி எப்ப வேணாலும் கொடுங்க, நான் போயிட்டு வரேங்க. அடே, என்ன ஆச்சரியம்! என்கிட்ட பாம மாதிரி தீருனா உங்களை பார்த்து அப்படியே படிஞ்சு போயிட்டானே. உங்க அப்பா உனக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்ய போறாரு. ஆமாம், இந்த அப்ளிகேஷன்ல ஒரு கையெழுத்து போடு. என்னம்மா? ஆமா, அப்படி எனக்கு என்ன தருவ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேணும்.
என்னங்க இந்த கொடை இவ்வளவு பழுத்தா போச்சு, இன்னொன்னு வாங்க கூடாதா? மீனாட்சி, 30 வருஷமா இந்த கொடை எங்கிட்ட இருக்கு, இது இருக்கிறவரில் நான் இருந்தா போதும். என்னுடைய மறைவு மீனாட்சி. அப்படியா? வணக்கம். அது என் பையன் ராமு. வெரி குட். இது என்னுடைய பேத்தி. குட் மார்னிங். பலே பலே. நான் வந்த காரியத்தை சொல்லணுமே. வர வெள்ளிக்கிழமை என் பெண்ணு கல்யாணம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆபிட்வரி பங்களால் தான் நடக்குது. நீங்க அவசியம் வந்திருந்து குழந்தைய ஆசீர்வாதம். அவசியம் வர. இதுக்கு நீங்க நேர்ல வரணுமா? பத்திரிகையார்ட்டியா கொடுத்து அனுப்பிருக்கலாமே. மத்தவங்களுக்குன்னா கொடுத்து அனுப்பலாம், தபால கூட அனுப்பிச்சு விடலாம். ஆனா ராமலிங்கம் பிள்ளைக்கு நேர வந்து கொடுக்கறதானே முறை. கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்தா. கண்டிப்பா வர்றேன். வந்தது யார் தெரியுமா? பெரிய பணக்காரர், பேங்கர் சண்முகம் பிள்ளைன்னா இந்த பட்டணத்துல தெரியாதவங்களே கிடையாது. இவ்வளவு பெரிய பணக்காரரும் நம்ம வீடு தேடி வந்துகிட்டு தான் போறாரு. பால்காரர்ல இருந்து பங்களாக்காரன் வரைக்கும் உங்களை பத்தி உயர்வா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம பொழப்பு, பணம் உண்டா, காசு உண்டா, நிம்மதி உண்டா? மீனாட்சி, அடிக்கடி நிம்மதி இல்ல நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறிய. நீ சொல்ற அந்த நிம்மதி பணங்காசுல அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்றேன் கே, திருவிழ போற ஒருத்தனை கூப்பிட்டு சர்க்கார் கஜானாவை திறந்து உனக்கு வேணுங்கிற அளவுக்கு அதுல இருந்து பணத்தை எடுத்துக்கன்னு சொல்லு. ரெண்டு கையாலையும் பணத்தை அள்ளிக்கிட்டு போய் எண்ணி பார்ப்பான். 1,050 பைசா குறையுதுன்னு வச்சுக்க. அப்ப கூட அந்த 50 பைசா இருந்தா 1,000 ரூபாயாவே இருந்திருக்குமேனு வேதனைப்பட்டிருப்பான். அதே சமயத்துல 50 பைசா ஒரு பிச்சைக்காரனுக்கு போடு. இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் அத்தனையும் கிடைச்சதாக நினைச்சு அவன் சந்தோஷப்படுவான். மீனாட்சி, நிம்மதின்றது பணத்துல இல்லை, நம்ம மனசுல தான் இருக்கு. எதுக்கும் சமாதானம் சொல்லிடுவீங்க. போயிட்டு வாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு அப்புறம் நான் மானத்தை இழந்து ஜெயிலுக்கு போகணும். இல்லைன்னா நான் தூக்கு போட்டுக்கிட்டு தொங்கணும். அச்சா, இதை தவிர வேற வழியே இல்லை கமல். ஜெயில், நான் இப்பவே அப்பா கிட்ட போய். என் புருஷ 5000 ஆபீஸ்ல படி கொடுத்துட்டாரு, அதுக்காக நீங்க 5000 கொடுங்கன்னு கேட்க போறியா? அப்படியே அவர் கொடுக்கறதா இருந்தாலும் அவர் தான் எங்க போவார் 5000. அவர்கிட்ட 5000 காசு கூட இருக்காது. இருக்கதோ இல்லை, இந்த நேரத்துல அப்பாவை தவிர நமக்கு வேற யார் இருக்காங்க? நான் போயிட்டு வந்துடுறேன். உன்னோட ஆசையை நான் ஏன் கிடைக்கிறேன். போயிட்டு நமஸ்காரம் பண்ணுவா. நமஸ்காரம். நமஸ்காரம். கும்பிட போன தெய்வத்தை குறுக்கவே சந்திச்ச மாதிரி உங்களை எங்கேயே பார்த்துட்டேன். என்ன பார்க்க வந்தீங்க? என்ன விஷயம்? ரொம்ப பெரிய விஷயம், சுருக்கமாவே சொல்லிடுறேன். நம்ம சிவன் கோவில் கோபுரம் சேமடைஞ்சு கிடக்குதோ? ஆமா, நீங்க கூட அதை எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதேதான் விஷயம். அத சீக்கிரமா முடிச்சுன்னு ஒரு கமிட்டி ஒண்ணு ஃபார்ம் பண்ணிருக்கோம். அவ்வளவு ஏன், இதை நீங்களே பாருங்களேன். குறுக்கலையா? என்னது, வசூல் கமிட்டியில என் பேரை முதல்ல போட்டிருக்கீங்க? பொருத்தமா தான் போட்டிருக்கோம். ராமலிங்கம் இருந்தா அந்த ஸ்ரீராமபுரானே அந்த இடத்துல இருக்கிறதா அர்த்தம். பிள்ளைவாள், அனுமனுக்கு அவர் சக்தியை பத்தி அவருக்கே தெரியாதான். அத போல உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது. வசூல் கமிட்டியில உங்க பேர் முதல்ல இருந்ததுன்னா கொடுக்கிற புண்ணியவான்கள் அடே ராமலிங்கம் புள்ள சம்பந்தப்பட்ட விஷயமா, அதுல அப்பொழுக்கே இருக்காது அப்படின்னு நம்பிக்கையோட மாறி கொடுத்தா பிள்ளைவாள். நீங்க என்ன ரொம்ப பெருமைப்படுத்தி பேசுறீங்க. நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன். பார்த்தேடா, இவ்வளவு அடக்கமா பேசுறேல, அது ஒண்ணு போறோம்னா வசூல் கமிட்டியில உங்களை கேட்காம பேரை போட்டுட்டோம். ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணிருக்கீங்க. நான் என்ன சொல்ல போறேன், ஆனாலும் என் உடனால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தயார். பொருள் உதவி என்ன பிள்ளைவா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? நீங்க கமிட்டியில இருக்கேன்னு ஒத்துண்டால அதுவே கோடி ₹ சமம். மருத்துவ சாயந்தரம் வந்து சாவகாசமா பேசிக்குவோம். நீ வீட்டுக்கு போமா.
ராமேஸ்வரியே, இந்த கடிகாரமும் ராமலிங்க சாரம் தான் ஒழுங்கா வேலையை பாக்குறானுங்க. மத்த வயல்கள்லாம் வந்ததுல இருந்து போற வரைக்கும் இந்த கடிகாரத்தையே தான் பாக்குறாங்களே தவிர வேலையை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. மாப்பிள்ள ஐயா என்ன வரலையே? வாய பாரு, உன் டிஃபன் பாக்ஸ் மூடி திறக்கிற மாதிரி திறக்கிற. ஐயா வந்துட்டாரா? வந்து 5 நிமிஷம் ஆச்சு. ஐயோ என்ன சத்தம் போட போறாரு தெரியல. ஆமா, 30 வருஷம் சர்வீஸுக்கு அப்புறம் அவரை போய் சத்தம் போடுவாருங்கிறான். தான் லேட்டா வந்துட்டானா, அவரும் லேட்டா வந்திருக்க கூடாதுன்னு அல்ப ஆசை. அவர்கிட்ட நடக்குமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன கண்டாயிரம், நீ கூட இன்னைக்கு லேட்டா வந்திருக்கிற. 1 நிமிஷம் லேட்டு, மன்னிக்கணும். வீட்டை விட்டு பிறக்கும்போதே ஒரு சின்ன தகராறு சார். என்ன எல்லாம் வாழ்க்கை பிரச்சனை தான், அரிசி பக்கத்து வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். வீட்டுக்கு வீடு இருக்கிற பிரச்சனை தானே. நீ முதல்ல இந்த பையனை கொண்டு போய் மேனேஜர் ரூம்ல வச்சுட்டு வந்து. மேனேஜர் ரூம்லயா? அவரு ஃபாரின் கிட்ட ஆச்சே, 10:30 மேல தானே வருவாரு. அவர் எப்ப வேணா வரட்டும், நீ கொண்டு போய் டேபிள் வச்சு. ஓகே சார், அப்ப நான் வர்றேன். தேங்க்யூ வெரி மச். ரகுவா? வெரி சாரி ரகு, விஷயத்தை நாங்க போலீஸுக்கு தெரிவிச்சிட்டோம். நேற்றுக்கே எச்சரிக்கை செய்தபடி இன்னைக்கு 4 மணிக்குள்ள பணத்தை கொண்டு கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. அப்படி இல்லைன்னா யூ வில் பி அரெஸ்டட். வணக்கமா திருப்புற மாதிரி உங்களோட திருப்பிட்டு போயேன். அத்தையா திருப்புவேன்? போகும்போது திருப்புவேன், சீக்கிரம் போலாம். படபடான்னு பேசிட்டு கையெழுத்து போட்டு இடத்துல போய் உட்காரியா? மேனேஜர் வர நேரம் ஆச்சு. ஆஹா, அந்த பையன் என்ன வரலையா? வரலையா? என்ன மிரட்டுறாயா? அவன் ஒரே லேட். அவன் அவன் கையெழுத்து போடும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அவள ஐயா வந்திருக்காரு பார். ஐயாவை தொட. உடனே கொண்டாங்க. எல்லாம் தயிர்காரி மாதிரியே இறக்குங்க. கூட எங்க இறக்குங்க? கூட எங்க இறக்குங்க? ஆமா, இன்னைக்கு என்ன ராமஜெய இவ்வளவு லேட்டா வந்திருக்கப்பா? ஆடா லேட்டு, 8:30 பஸ் ஸ்டாப்பிங் போனேன், பஸ் கிடைச்சது, சீட்ல ஏறி உட்காந்துட்டேன். சீட்ல உட்காராம பின்ன டாப்லயா உட்காருவான்? அட சும்மா இருறா மாப்பிள, நிக்கல உட்காந்தேங்கிறாரு. 5 ரூபா எடுத்து டிக்கெட்டுக்காக கண்டக்டர் நேட்டின. 5 ரூபாயா? ஏது அது சொன்னமா? அவன் கையாடுனா சொல்லல, ஆபீஸ்ல சம்பளமா கொடுத்தாங்களே அந்த பணமாங்கிறான். வேற என்ன? அதானப்பா, உங்களுக்கு வேற எது பணம்? வீணா கெட்டு போகாதீங்கடா. இனிமே தானா தெரியுமே கொடுத்த அவன் சில்லற இல்லைன்னு அடுத்த ஸ்டாப்பிங்ல என்ன இறக்கி விட்டான். அடுத்த பஸ்ல ஏறி அதே நோட்டை நேட்டினேன், அவனும் அதே சொல்லி அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டான். இப்படியே ஒவ்வொரு பஸ்லயும் ஏற்றி இறக்கி ஆபீஸ் வரை கொண்டாந்து விட்டானுங்கப்பா. குடி டிக்கெட் வாங்கல. இன்னும் 5 ரூபாய மாத்தவே இல்லையா? ஆனா மாத்தல, அவன் சில்லற கொடுக்கல. மாப்பிள, மாசம் பூரா 5 ரூபாய பஸ்காரங்கிட்ட காட்டி காட்டி ஆபீஸ் கிட்ட வந்து இறங்குறது போல் இருக்கு. பாவண்டா குடும்பத்தை விடுறா போட்டோம். இவனுங்க பச்சு மாதிரி பேக்கிரத்து கொடுற மாதிரி விடுறா போட்டோம். என்னாயிரா இதுல கொஞ்சம் இங்க் போட்டுக்கணும். கொஞ்சம் இங்கா இதுலயா? படி கடக்கா பிடிக்கும் போது பால் பாத்திரத்தை கொண்டு இருக்கிற வேணாவே இல்ல ரூல் தெரியாது. வீட்டுல இருந்து வரும்போது மை ஊத்த மறந்துட்டேன். மாப்பிளே இன்னைக்கு மறந்தாச்சு. வருஷம் 365 நாள் இப்படி தாண்டா சொல்றாரு மாப்பிள. போகும்போது மொத்தமா அடிச்சுக்கிட்டு போறாரு, வரும்போது சுத்தமா வர்றாரு. சாரு உன்னை கேட்கறேன்னு குறைச்சிக்காருங்க. வீட்டுல ஏதாவது இஞ்சி பிசினஸ் நடக்குதா? நடக்குதா? சத்தியமா நாங்க மேனேஜர்கிட்ட சொல்ல மாட்டோம். வியாபாரம் நடக்குதா? அதுல வர்ற வருமானத்துல வாங்கினதா இது? சொல்லுங்க. நாக்கு அழுகி போயிருண்டா? கேன்டீன்ல சாப்பிடும் போதே நாக்கு அழுவல, நீ சொல்லித்தான அழுக போகுது. வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்கடா. பெரிய ஒரு செஞ்சிராரு, குடுறா மரியாதை. நீங்க வர்றீங்கன்னு இவர்தான் கழட்டினாரு.
இல்ல சார். சார் அவட ஆப்ல ஒரே ஜடைங்க, இவரு செருப்பு தான் சார். என்னதுதான் சார், உங்களுக்காக கழட்டல, ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்காக கழட்டினேன். இங்கிலீஷ் வராது, நாளை தச்சிரேன். கேப்பங்க மேம், என்ன போட்டு விட சொல்றியா? இல்ல நான் போட்டுக்கிறேன் சார், நான் போட்டுறேன். உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். வர வர உன்னுடைய அதிக பிரசங்கத்தனத்துக்கு அளவே இல்லாத போச்சு. நாம ஆபீசர் தொப்பில நடக்கணும் மாதிரிதான். இவன் ஒருத்தன் தான் கேக்குறான், பாக்கி எவனும் கேக்குறதுல இவனுக்காகத்தான் போன தொப்பி. கையால போறான் கொழுதா. வர வர இந்த ஆபீஸ் பஜனமா போச்சு. சின்னவன் பெரியங்கிற வயசு வித்தியாசம் இல்லாம அவன்கிட்ட போய் விளையாடுறேன். உன் மூஞ்சல சொரிய தடி விட்டு போறான். புல்லாவ போறதா? ஏண்டா நிக்கிற எருமை, புல்லாவ போறதா? புல்லாவா தலைக்கு தாண்டா எனக்கு பேரு. மாப்பிள்ள இந்த தலைய பார்த்து ஒரு பொண்ணு நிலவு பண்றான். அப்படியா? அப்ப நல்லா அவங்கிட்ட பேச்சு வாங்குடா. அவன் பேச்சு வேண்டா. நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்க ரெண்டு ஆடு கேட்குமா, அந்த கதையா போச்சு. வர வர இந்த ஆபீஸ்ல யாரு என்னத்தை பேசுறதுங்கிற கணக்கே எல்லாம் போச்சு. என்னப்பா சைவன், வரும்போது யாருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர்றேன்? பகோடா அது போட்ட வெள்ள குத்தினி என்ன விசேஷம்? முதலாளி வந்துட்டாரா? ஏன்பா சிரிக்கிற? இல்ல சம்பளம் வாங்குற ஆளுங்களே வரல, குடுக்கற புண்ணியமா வருவாரா? அதுவும் இல்லாம வந்த உன்னை பார்க்காம ஒரு போக மாட்டாரு. ஆமா ஏசா, அவர் உன்னை விசாரிக்கிறது போக நீ அவரை விசாரிக்கிறிய, என்ன சங்கதி, என்ன சமாச்சாரம்? என்ன சைவன், என் சொந்த விஷயமா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதனால அவர் மூடு எப்படி மாய மூடு சார். உன் சொந்த விஷயம் பேசுறதுக்கு என்ன சார் மூடு? நீ ஒருத்தன் தான் சார், அவர் ஆபீஸ்ல எந்த நேரத்திலையும் பார்த்து பேசலாம். என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல சைவன், நம்ம கம்பெனிலேயே ஒரு குமாஸ்தா வேலைக்கு ஆள் எடுக்க போறாங்க. அந்த வேலையை என் பையன் ராமுவுக்கே முயற்சி பண்ணாம்னு அப்ளிகேஷன்ல கூட கொண்டாந்துருக்கேன். அப்ளிகேஷன் கொண்டாந்துருக்கியா? பையனை கொண்டா சார், உட்காந்து வச்சிருவான். நீ பிழைக்க மாட்டேன் சார். சொந்த பையனுக்கு வேலை கேட்கறதுக்கு இவ்வளவு பூச்சப்பட்டா எப்படி சார்? பாஸ் வந்தவொன்னு சொல்றேன், போன் அடி, வேலை ரெடி. சைவன் மாப்பிளே, எத்தனை தொட்டி வந்திருக்கு கவனி? ஆமா வந்த உடனே கிடையாரத்தை பாருங்க, எல்லாரும் இவரை செல்ல ஏன் லேட்டுங்கிறது இதை பார்த்து யோசிச்சுமா? கருமண்டா எத்தனை போட்டா கீழே துப்புறவே இல்லையா? எல்லாம் மேலேயே வா, நெஞ்சில எவனா குத்துன மாதிரி இருக்கியா? பஸ்ல வந்தா பிரேக் போட்டுட்டான். அவன் பிரேக் போட்டா தப்பு, நீ வெத்தலை போட்டது ரைட்டுங்கிற பேரு கரெக்டா வச்சிருக்கிற பூகம்பம். அது வர்ற மாதிரி தான் ஆபீஸுக்கு என்னைக்கா ஒரு நாளைக்கு வர்ற. ஏற்கனவே உனக்கு நல்ல வேலைகிற பாட்டு வேற பாருறியா? தெரியாம தான் கேக்குறேன். வர்ற கையெழுத்த போடுற சீட்ல போய் உட்காந்துக்கிற, ஆபீஸ் வேறைய பார்க்காம ஏதோ கதையா எழுதிட்டு இருக்கிற. சம்பளத்துக்கு அவன் கையெழுத்து போடுற? அப்போ நீ தான் சம்பளம் தர? நான் கதை எழுதுறேன் இல்ல கழுதம் கேட்கிறேன், நீ யாருப்பா கேட்கறதுக்கு? கதை எழுதுறேன்னு கவனம் வருது. மூணு நாளைக்கு முன்னால உன் கதை ஒண்ணு பத்திரிகையில படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. படிச்சியா? ஆமா ஆமா. அந்த கதையை உனக்கு யாரு சொன்னான்? நான் தான்ப்பா எழுதுனேன். அது தெரியுது, யாரு சொல்ல சொல்ல நீ எழுதுன? நான் சொல்ல மாறினப்பா. சொல்லுங்கயா. என்ன பாட்டிலே யோசனையா போட்டிருக்கான்னு? ஒரு கதைக்கு எட்டு பேர் கேஸ் போடுறான்.
புறப்படு. ஒரு நாள் ஆபீஸ் வர்ற, பத்து நாள் கோர்ட்ல போய் நிக்கிறேன். போட்டான் சீனாமதி அப்படியே நிக்கிற வேணா இங்க இருக்கு கொண்டா. நானு இப்படி போறேன். இவன் என்னடா பேனா குடிங்க அங்க போட்டுட்டு போறான். அவன் என்னடா இந்த பக்கம் போறேன்றான். சில்ற பசங்களா இருக்கான் பிள்ளைங்க. நம்ம வயசுக்கு இந்த ஆபீஸ் லாயக்கு இல்ல. வச்சு வேற மேல குட்டிட்டு ஆபீஸ் வர லட்சணம். தேவதைக்கு பூஜை பண்றதுக்கு பூ வந்திருக்கும் கேட்டேன். ஒன்பது மணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்றியா? நீ ஒழுங்கா வந்திருந்தா அது உள்ள போயிருக்கும். நீ ஒன்பதே முக்காலுக்கு வந்து நீ ஒன்பதே முக்காலுக்கு வர்ற, அது பல்ல வச்சுக்கிட்டு வெளியில கிடக்கு. கரெக்ட் ஆபீஸ்க்கு வரத்துக்கு என்ன மாதிரி என்ன இன்சல்ட் பண்றியா? இப்பவே நான் மேனேஜர் கிட்ட போய் இது சம்பந்தமா பேசுறேன். என்ன கொஞ்சம் என்ன கொஞ்சம் சும்மா தமாசிக்கு உங்ககிட்ட தமாசிய கூடாதா? செய்ய தமாசுனா செய்ய, வேண்டான்னு சொல்லலாம். கிணறா போய் ஒரு பேக்கெட் பிளேயர்ஸ் வாங்கிட்டு. இந்த பேனாவை விட்டு பிளேயர்ஸ் வாங்கிட்டு வரவா? இலே விக்க போற வேண்டா. என் பேனா அண்ணா உங்களுக்கு அவ்வளவு லேசா போச்சா? வரடாங்க. நான் இல்ல இவரு, நான் இல்ல இவரு. தவறு தவறு. சாரி சார். நாளை கையெழுத்து போட வேணா. மூஞ்ச பாரு பணங்கா மாதிரி. ஏன் வருத்தப்படுற? பணங்கான்னு சொன்னாரு, கரெக்டா தான் சொல்லிருக்காரு. வருத்தப்படாது. அவர் கிடக்குறாரு ஸ்ரீராம் ஜெயா. நீ போய் பிளேயர்ஸ் ஆகிட்டு புது 5 ரூபா நோட்டு. தம்பி சாருக்கு பிளேயர்ஸ், பியூன் சாருக்கு வீடு கட்டு. இனிமே என் பேனாவை தொடுங்க, கைய ஒடுத்து போடுறேன். இந்த ஆபீஸ்ல எல்லா பயல்களுக்கும் கையெழுத்து போடுறதுக்கு என் பேனா தான் கிடைச்சது. Thank you.
குட் மார்னிங். ஹலோ மிஸ்ஸி அம்மா, குட் மார்னிங் மிஸ்ஸி அம்மா. நீ பகையில போடாத, கழித்து போடு. ரவி. ரவி கையெழுத்து போடுறதுக்கு என் பேனா தான் கிடைச்சதா, உன் பேனா என்ன ஆச்சு? நீங்க குடுத்து வச்சிருக்கீங்க சார். யார அவன் புடிக்கிட்டு வந்துட்டு குடுத்து வச்சிருக்கணும். வாமா, டைபிஸ்ட் திகிலழகி தில்லாரா திரிபுர சுந்தரி, உன்னத்தான் தெரியுமே, உனக்கே அது பேனா போடு. வேற வச்சு ஒரு கீர்த்தனை எழுதலாம் போன்று. யார் வச்சது? ஹலோ, ராமலிங்கம் பேசுறேன். ஹலோ சார், நமஸ்காரம், சொல்லுங்க. அப்படியா, நான் நோட் பண்ணிக்கிறேன். சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கவனிச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் முதலாளி. பாத்தீங்களா, முதலாளி முதலாளின்னு கூப்பிட வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் சின்ன பையன் சார். இருக்கலாம், இருந்தாலும் உங்ககிட்ட கை நீட்டி நான் சம்பளம் வாங்குறேன். சம்பளம் கொடுக்கறவங்க முதலாளி தானே முதலாளி. ஆல் ரைட், உங்க கொள்கையிலிருந்து உங்களை மாத்தவே முடியாது. வெல், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமா சார், ஜெர்மனிலிருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மோட்டார் ஸ்பேர்ஸ் அந்த கப்பல் இன்னும் 10 நாள்ல வந்துருதான். யாராருக்கு சப்ளை பண்ணணும்ன்றத அப்பா இருந்தா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, இப்ப நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். யாராவது பார்ட்டி? ரெண்டு பார்ட்டி. அதுல ஒண்ணு நாராயணன் கம்பெனின்னு, நம்ம கூட தொடர்பு வச்சுக்கணும்னு 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா, யாருக்கு கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாராயண கம்பெனிக்கே கொடுக்கலாம், நல்ல பார்ட்டி தான். அப்ப அப்படியே செஞ்சிருங்க. என்ன விஷயம் எல்லாம்? மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லாத்தையும் நீங்களே நிர்ணயம் பண்ணுங்க. சரி சார். சார், என்ன ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. நான் உங்க ரூம்லயே வந்து பேசிக்கிறேன், நீங்க எப்ப வேணா வரலாம். தேங்க்ஸ். குட் மார்னிங் ராஜ். குட் மார்னிங். என்னப்பா அது அபூர்வமா இருக்கு, நீ கூட லேட்டா வர்ற? ஒண்ணு இல்ல சேகர், நேத்து நைட் ஒரு பிக்சருக்கு போயிருந்தேன். எங்கிட்ட ஒரு வாட்ச் சொன்னியா, நான் கூட வந்திருப்பேன்ல. நீ இருந்தாலும் ரொம்ப செல்பிஷ் ராஜ். இல்ல சேகர், திடீர்னு நினைச்சுட்டா போயிட்டு வந்துட்டேன். அது இருக்கட்டும், ஜெர்மனில இருந்து வர அந்த கன்சைன்மெண்ட் விஷயமா நான் அதைத்தான் கவனிச்சுட்டு இருக்கேன். ஐ அம் அட்டெண்டிங் ஒன்லி டு தட். சேகர், அதுவோ பெரிய விவகாரம், நானும் புதுசு நீயும் புதுசு, அதனால மிஸ்டர் ராமலிங்கமே இதை கவனிக்கட்டுமே. இப்ப கூட இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேசிட்டு தான் வரேன். சேகர், நீ கூட எப்பவுமே எந்த காரியத்தை செய்யறதானாலும் சரி, அவர் அட்வைஸை கேட்டுட்டு சரி, கரெக்டா இருக்கும். அப்படியே செய்யற ராஜ். இட்ஸ் அ பேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ பெர்ஃபெக்ட். இருக்கெடுத்தாலும் ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம், கிழவனுக்கே இங்க மதிப்பு அதிகமா போச்சு. இத்தோட 10,10,110 ஸ்ரீராம ஜெயம் ஆச்சு. இந்த மாசம் வேற நல்லா தான் நடந்தது. நல்லா எக்ஸிபிஷன் பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பாரு, குடுத்து வச்ச ஆத்மா கலப்பா. குப்பை மோட்டல கோழி சீச்ச மாதிரி இருக்கு, ஒரு எழுத்தும் புரியலன்னு சாரு கத்துறாரு. உன் கையெழுத்தே சரியில்லையா சாரு? நாயரா, அந்த ஆளுக்கு தலையெழுத்தே சரியில்லை, கையெழுத்த போய் பேசிக்கிட்டு இருக்க, எழுதி கொடுக்கறத வாங்கிட்டு போப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ் ரவி. என்ன போன் போடுறமா? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு போன் பண்ணலாம். வேண்டாம், பரவாயில்ல, ஏதோ மாமூலா நடக்கிறதானே. தேங்க்யூ சார். ஹலோ ரோசியா? ரோசி, நான் தான் ரவி பேசுறேன். ஓ ரவி, என்ன வேணும் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஒண்ணு இல்ல ரோசி, நம்ம நேஷனல் சில்கம் போறீங்கல்ல? ஓ எஸ் இருக்கேன். ஐயோ, நீ எப்பவுமே அப்படிதான் ரொம்ப தமாஷனியா. ஒண்ணு இல்ல, அந்த நேஷனல் சில்கம் போறதுக்கு ஒரு கனெக்ஷன் கூட கொடுக்குறேன். என்னப்பா ஜவுளி பிசினஸா? என்ன சார் இது, துணி கடைக்கு போன் பண்ண உடனே ஜவுளின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஹலோ
நேஷனல் சில்க் கம்பெனிமா? நான் தான் மைனர் ரவி பேசுறேன். என்ன சார் தம்பி, டைட்டலோட பேரை சொல்லணுமா? உங்க பேரை சும்மா சொன்னாலே விளங்குமே. ஒண்ணு இல்லையா, இங்க ஒண்ணு சத்தம் இல்லையா? அதுவா? ஒண்ணு இல்ல, இங்க பக்கத்திலே ஒரு மாவு மில் இருக்குது, அது அடிக்கடி இந்த மாதிரி தான் கர கரன்னு சத்தம் போடும். இல்ல இல்ல, மிளகா சீவக்கு அரைக்குதுன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சார், இந்த நாலு டெர்லின் பேண்ட் கேட்டிருந்த பாருங்க, அதை கொஞ்சம் எடுத்து வைங்க, சாயங்காலம் வாங்கிக்கிறேன். அப்படியே நாலு புடவை எடுத்துறீங்க. ஆச்சரியமான பையன் சார். என்ன கண்ணாயிரம்? நம்மளாம் ஒன்னாம் தேதி ஆனா காலண்டரை பார்த்து காலம் தள்ளுறோம் சார். விடிஞ்சாண்ட பையனுக்கு ஒன்னாம் தேதி தான் சார். எப்ப பார்த்தாலும் பையில 50-100 புது காகிதமா புழங்குது சார். எப்படிதான் கிடைக்குதோ ஆண்டவனுக்கு வெளிச்சம். அண்ணாயிரம், அவனுக்கு என்னப்பா பணக்கார பையன், இந்த வேலை செஞ்சுதான் பொழப்பு நடத்தணும்ன்ற அவசியம் இல்லை. அது சரிதான், இன்னும் புரட்சிக்காரன் கண்ணில் சிக்கல, அப்புறம் தான் தெரியும். ஓ, குட் மார்னிங் சார். வாங்க சார், வாங்க சார். குட் மார்னிங் அண்ணாயிரம், உட்காருங்க சார். குட் மார்னிங் குருசாமி, உட்கார். நமஸ்கார் ராமலிங்கம். பேசுறேன். அப்படியா, பதில் வரலையாண்ணா? இருங்க கேட்டு சொல்றேன். கையில் தாய்க்குதான். நீ போய் பூகம்பத்தை வரச்சு. அதுக்கிட்ட ஒரு ஆர்டர் ஒன்று பிளேஸ் பண்ணிருக்கீங்களே, அது எக்ஸிக்யூட் ஆக ஒரு வாரம் ஆகும். பரவாயில்லையா, இருங்க வந்துட்டா கேட்டு சொல்றேன். இந்த லெட்டருக்கு பதில் போட்டீங்களா மிஸ்டர் பூகம்பம்? என்ன சொல்றீங்க நீங்க? நேற்று எழுதி போட்டேன்னு சொல்றாரு. அப்பா, நீ போய் அந்த பரந்தாமலை வரச்சு. சரி சார். கொஞ்சம் இருங்க, கன்சர்ன்ட் கிளார்க்க கூப்பிட்டுருக்கேன், வருவார். ஐயாவே, உங்களை அவசரமா அழைக்கிறார்கள். யாரப்பா அது? ராமலிங்க ஐயா அழைக்கிறார்கள். எதுக்கப்பா? நம்ம 2 கிலோமீட்டருக்கு ஒரு விஷயம் சொல்லணும். சீக்கிரம் வாசார் போன்ல காத்துக்கிட்டு இருக்காரு. வர்ற பையன் நேர்ல வரக்கூடாது, போன் என்ன வேண்டியிருக்கு? போன் என்கிட்டதான் தைரியமா பேசுவேன். அங்க பரந்தாம உண்டாச்சு சார். பரந்தாம, இந்த லெட்டருக்கு பதில் எழுதிட்டீங்களா? இந்த லெட்டர்? ஏஜென்ட் லெட்டர். இந்த ஏஜென்ட்? இன்சூரன்ஸ் ஏஜென்ட். இந்த லெட்டருக்கு பதில் எழுதியாச்சான்னு கேக்குறாங்க சார். இது இவரோட வேலையாச்சு. இந்த ஆபீஸ்ல அப்புறம் உங்களுக்கு என்னதான் வேலை? அத நீ கேட்காத. முதல்லயே லெட்டர் எழுதி விட்டாராம். அப்ப நீங்க போறோம். ஏன் சார் என்ன விவரம் இல்லாம கூப்பிட்டு உசுர வாங்குறீங்க? ஏயா, ஒழுங்கா துப்பிட்டு வந்து முதல்ல சொல்லப்படாது. ஒரு பக்கம் எழுதியிருப்பேன். எப்ப பார்த்தாலும் சலிப்பு, ஏதாவது கூப்பிட்டு கேட்டா இழுப்பு, சம்பளமாக மட்டும் சிரிப்பு. வந்து சேர்ந்தீங்கள ஐயா. ஹலோ, உங்க லெட்டருக்கு நாங்க பதில் போட்டுட்டோம். தேங்க்யூ. முதலாளி பணம் தர்றேன் சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமா, அநேகமா இன்னைக்கு உன்ன கூப்பிட்டு சொல்லுவார் நினைக்கிறேன். ராமலிங்கம், இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்ப்பா. உண்மையிலேயே என் பெண்ணுக்கு நீதாப்பா கல்யாணம் செய்து வைக்கிறேன். அவக்குள்ள என்னப்பா, இப்ப நான் என்ன செய்துட்டா? அப்படி இல்லப்பா, இவ்வளவு சீக்கிரம் இந்த பணம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே. ஐயா சொல்லிட்டாதான் முதலாளி சட்டம் மாட்டாருங்களே. ரொம்ப தேங்க்ஸ் பா. நான் எச்சிருப்பா. இந்த பையனை கொண்டு போய் முதலாளி ரூம்ல வச்சிரு. சரி சார். இதுக்கு பேமெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. அப்படியே மேனேஜர்ட்ட இதுல கையெழுத்து வாங்கிட்டு வா. நேத்தே கேஷியர்ட்ட ஒரு லிஸ்ட் கேட்டிருந்தேன், அது ரெடியா இருந்தா அதையும் வாங்கிட்டு வந்து. என்னங்க சார், மணி 11 கூட ஆகல, இவ்வளவு கடுமையா உழைக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க வருத்தப்படக்கூடாது. எல்லாரும் வாயால மணி எண்ணிப்பிட்டு கையால பணத்தை என்றாங்க. உங்களுடைய கடுமையான உழைப்புல இந்த ஆபீஸ் இந்த ஸ்தாபனமே ஒசந்தது. ஆனா நீங்க அப்படியே இருக்கீங்க. 2000, தனி மனிதனால ஒரு ஸ்தாபனம் முன்னுக்கு வந்ததுன்னு நினைக்கிறதே தப்பு. ஒருத்தன் எவ்வளவுதான் கெட்டிக்காரனா இருந்தாலும் ஒரு ஸ்தாபனத்தோட இணைஞ்சிருக்கும் போதுதான் அவனுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாம். நீ போய் வேலையை கவனிப்போ. நீங்க ஒரு டைப்பு, உங்களை திருத்த முடியாது. வேற யாரையாவது இருக்கும் போடா சார். இந்த ஆபீஸ்ல நீங்க தானே சார் நாமம் போட்டிருக்கிறது.
ஆபீஸ்ல போறாரு வீட்டுல போறாரு. ஆமா இல்ல உங்களதான் சார் கூப்பிடுறாரு சார். அந்த நாமக்காரன கூப்பிடுனா சொன்னாரு. ஆமா அறிவு கிடையாதுரா இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க சூடு சுரணை இருந்தால நாகப்பிடி செத்து இருக்க வேண்டாம். இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு செலவு வச்சு பேரை வைக்கிற பேரை வச்சு கூப்பிடுறது காலையில எழுந்து வச்சா கூப்பிடுறது நானா இருந்தா மொட்டை அடிச்சுட்டு செருத்தருவா சுத்த வேண்டாம். அந்தாலும் வரமாட்டான்டா தொடர்ந்து வந்த நேரத்திலே கூட்டி போ. எவ்வளவு தொடர் நடக்குது என்ன இல்லையா? அது ஒண்ணத்தான் சார். திரும்பவே மாட்டேன்றாரு. அங்கேயே பாருங்க. என்னத்த எங்க பாக்குறது? நான் அப்புறம் வர்றேன். மிஸ்டர் பரந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணது நீங்க தான். ஆமான்னு நினைக்கிறேன். நினைக்க வேண்டாம். நீரா இல்லையா? சரி நானே தான் சார். டோட்டல் 20,000 ரூபாய் வருது. நீங்க 2,000 போட்டீங்க. ஒரு சைபர் விட்டு போச்சு சார். வாட்? ஒரு சைபர் சர்வசாதாரணமா சொல்றீங்களா? மிஸ்டர் பரந்தான உங்க சம்பளம் 200 ரூபாயில ஒரு சைபரை கட் பண்ணிட்டு 20 ரூபாய் கொடுக்கட்டுமா? என்ன சார் நடந்து போச்சு? ஆற்றால் ஒரு சைபர் அதுவும் கடைசியில இடம் வேற விட்டு இருக்கேன். நீங்களே போட்டாலும் போச்சு. நீங்களும் வேலை இல்லாமத்தானே சார் இருக்கீங்க. போடுங்கள பேசிக்கிட்டே இருங்க. வரடா வரடா. காலாடி பசங்க கேட்டியாயா? என்ன சைகரை காணமா? வர வர நம்ம ஆபீஸ்ல எல்லாமே தொலைஞ்சு போகுது. வாட்ச்மேன் இருந்து என்ன பிரயோஜனம்? எங்கேயும் போயிருக்காது. தேடி பார்த்தா கிடைக்கும். அதானே தேடி பார்ப்பானா? அதை விட்டுட்டான். என்னவோ புள்ள ஊட்டி காணாம போன மாதிரி சைபரை காண சைபரை காணான்னு ஏங்கிட்ட அலறான். நான் இந்த ஆபீஸ்ல சேரும் போது இந்த பையன் பிறந்தே இருக்க மாட்டான். பிறந்ததோட நிக்காம என்ன வேற மிரட்டுறாயா? வாயா இங்க. என்ன டெலிபோன் ரூம்க்கா கூப்பிடுறேன். கேன்டீனுக்கு வா. மேனேஜர் பார்த்துட்டா ஊட்டி சாய் எடுத்துக்கலாயா? அவன் எப்படி பாக்குறான்னு பாக்குறான். வேலையை கவனிப்போம். கேன்டீனுக்கு வாங்க. நீ எழுதி கிழிச்சது போதும். வாயா வாயா மாட்ட. எஸ் சேகரையா? சார் நான் ராமலிங்கம் பேசுறேன். மெஹர்ச்சந்தன் கம்பெனிக்கு நம்ம 24th ஒரு பேமெண்ட் டியூ. நீங்க இன்னும் அந்த செக்ல கையெழுத்து போடலையா? போட்டீங்கன்னா நான் உடனே டிஸ்பேச் பண்ணிடுவேன். அது சென்னை அவசரம் எனக்கு தெரியும். ஐ நோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை சார். எஸ் 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 தட்ஸ் ஆல் ரைட். காலையில இருந்தே ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கேன். இந்த காப்பியாவது சாப்பிடுமா? வேண்டாம். இதோ பாரு நடந்தது நடந்து போச்சு. மாப்பிள வரட்டும். அவரே ஆபீஸுக்கு அனுப்பி உங்க அப்பாவை பாத்துட்டு வர சொல்லலாம். அவர் ஏதாவது ஏற்பாடு செய்வாருமா? இந்த எப்ப பார்த்தாலும் பொருளத்தானா மனுஷன் நேர்ல பேசுற வழக்கத்தை மறந்துட்டான் போல் இருக்கு. என்னப்பா பேசி முடிச்சியா? இது முடியற விஷயம் இல்ல சார். பேசிட்டேன். சரி போய் வேலையை பாருங்க சார். ஐயா வர போறாங்க. போ சார். இந்த ஆபீஸ்ல நீங்க ஹெட்ல இருக்கா இவன் ஹெட்ல இருக்கா சார்? என்ன சார் நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் இந்த ஆளு இப்படி கோச்சுக்கிறாரு சொல்லுங்க சார். ஒண்ணு புரியல. கொஞ்சம் அவசரமா வெளியில போயிட்டு வரணும். போயிட்டு வந்துட்டுவா சார். ஏன் என்னாச்சு? ஒண்ணு இல்ல சார். எங்க பாட்டி 106 வயசு சார். எங்க பாட்டிக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நம்ப முடியலையே. என்னது அட வயசு நம்ப முடியலையா? எங்க பாட்டிக்கு 106 வயசு அதுல போட்டியா? என் பாட்டியிலதான் போட்டி. அண்ணாயிரம் அவசரமா போகணும்னு தெரியல. சீக்கிரம் போயிட்டு வா. அது இல்ல சார். மேனேஜர் வந்து அர்ஜென்டா ஒரு ஒர்க் கொடுத்திருக்கிறாரு. இந்த கணக்கெல்லாம் கூட்டி பார்க்க சொன்னார் சார். கூட்டி பார்த்தேன். 1,23,000 வந்தது. 2,000 கூட்டி பார்த்தேன் சார். 2,22,000 வருது. 3,000 கூட்டி பார்த்தேன். 3,44,000 வருது. கூட்ட கூட்ட ஏறிக்கிட்டே போகுது சார். நீங்க கொஞ்சம் பாத்துறீங்களா? சரி சரி கொண்டாந்து கொடுத்துட்டு நீ போய் பாத்துக்கலாம். தேங்க்யூ சார். 4,000 கூட்டி பார்த்தா 7,80,000 வந்திருக்கும். ஏன் சார் உங்களுக்கு தான் வேலை தலைமையில கிடைக்க இந்த ஆளு வேலையெல்லாம் ஏசார் நீங்க எடுத்துக்கிறீங்க. என்ன செய்யறது? 2,000 அவசரமா போயிட்டு வரணும்னு சொல்றாங்க. கூட்ட கூட்ட தப்பா வருதுன்னு கூட்டல் நானே அழிச்சிட்டேன். நீங்களே ஒரு தடவை பாத்துறீங்க? நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. தேங்க்யூ வெரி மச். நான் போயிட்டு வரேன்.
பர்தனா போ, நான் என்ன உனக்கு மேனேஜரா என்கிட்ட சொல்லிட்டு போறேன். தெரியா, இது மாதிரி சொல்றியே, உனக்காக தான் நான் வெளியிலே போறேன். நான் போயிட்டு வரேன். டாடா டாடா. என்ன பிரமாதம், இங்க மேனேஜர் வீட்டு காப்பி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொண்டாவே சரிதா, தினம் அந்த பையன் நம்ம காப்பில கை வைக்கிறான் போல இருக்கு. என்ன ஆபீஸ்ல தூக்கம் தூங்க சார், கண்மூடி யோசனை பண்ணிட்டு இருந்தா சார். பெரிய முடிவு இவரு, அப்படி நிஷ்டையில இருந்தாரு. இன்னொரு வாட்டி இப்படி பார்த்தேன், உன்னை துரத்தி விடுறேன். எங்கடா எல்லாரும் கண்டிப்பா போயிருக்காங்க சார். கண்டிப்பா முதல்ல கூட போய் கூட்டியா படம் குடிங்களேன். உள்ள கொண்டு வீடா இடியேன். ராமலிங்கம். எஸ் சார். இந்த பத்து பக்கம் இன்னும் டோட்டல் போடல. சாரி சார், இன்னும் 5 மினிட்ஸ்ல போட்டு அனுப்பிச்சிடுறேன். வாட் 5 மினிட்ஸ்? இந்த வேலை ரெண்டு நாளா பெண்டிங்கா இருக்கு. திஸ் ஒர்க் ஹஸ் பீன் பெண்டிங் ஃபார் 2 டேஸ். இன்னும் கவனிக்க முடியல. இல்ல சார், வந்து எப்படி கவனிக்க முடியும், வயசாயிடுச்சு. ஆனா சம்பாதிக்கிறது ஆசை மட்டும் போக, வீடு உடம்புல வலுவு இல்ல, தெம்பு இல்ல. என்ன பண்றது, இந்த மாதிரி கிழங்கட்டுகளை தான் பாஸ் நம்புறாரு. இ பிலீவ்ஸ் ஓன்லி ஓல்ட் ஜென். சரி சரி, இந்த வேலையை முடிச்சு அனுப்பு சார். ஐ கான்ட் டாலரேட் எனி எக்ஸ்பிளனேஷன், டு இட் இமீடியட். என்ன சார் இது, அந்த ஆள் கண்ணா பின்னால் சத்தம் போட்டு போறாரு, பேசாம உட்கார்ந்துருக்கீங்க. திரும்ப என்னையும் சத்தம் போட சொல்றியா? இது உங்க வேலையா? மைனர் பையன் செய்ய வேண்டிய வேலை உங்க டேபிள்ல கொண்டு போட்டு போறாரு. ஆனா நீங்க அவருக்கு சொல்லணும்ல, அதுக்காக உங்களை தாக்குறதா? கண்டாயிரம், மேனேஜருக்கு சின்ன வயசு, வெளிநாட்டுக்கு எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அப்படித்தான் இருப்பார். விடு. என்ன சார் பெரிய படிப்பு படிச்சிருக்காரு, மேல் நாட்டுக்கு போய் வயசுக்கு தகுந்த வித்தியாசம் மரியாதை இல்லைன்னா அவர் படிச்சு என்ன பிரயோஜனம்? அவர் மேனேஜரா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? நீங்க சொல்றீங்க சார், இது ஏ வேலை இல்ல, எடுத்துட்டு கேட்டா வெளியில போமா? என்ன சொல்றீங்க சார் நீங்க? அப்படி சொல்லிருந்தா இன்னும் அதிகமா சத்தம் போட்டிருப்பாரு. கம்பெனி வேலை தானே, யார் செய்தா என்ன? என்ன திட்டத்துல அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படும் தான் அனுபவிச்சு போட்டோம். விடு. நீங்க ஒரு டைப்பு, உங்களை திருத்த முடியாது. இது அநியாய பொறுமை சார். ஹலோ, ராமலிங்கம் பேசுறேன். நான் தான் ராஜா பேசுறேன். அந்த ஞானசேகரன் கம்பெனில இருந்து பேமெண்ட் ஆயிடுச்சா? அதை தாங்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து நமக்கு 16,600 ரூபாய் நாளைக்கு பேமெண்ட் வரணும். ஆமா, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேங்க. எதுக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட் படுத்துங்க, ஏன்னா அலட்சியமா இருந்து போறாங்க. நல்லதுங்க, நல்லது. அநியாயம்டா, இந்த ஸ்ரீராமலிங்கத்தை பாத்தியா, ஆபீஸே காரி பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். ஆபீஸ்ல ஏதாவது ஒற்றை அடிக்க போறாங்களா? நம்மள கூப்பிட்டானுங்களா? இந்த வரேன் சார், இந்த வரேன். வேலையே செய்யக்கூடாது. புரியுதா? போன இங்க வச்சா தானடா எடு எடுங்கிறாங்க, அங்க கொண்டு போய் போட்டா எவன் கேப்பான்? அப்ப இதெல்லாம் கேள்வி இல்ல, கொண்டு போட்டுறவா? செய்ய எனக்கு என்ன சார்? ஆஹா, ஆன போகுது, குதிரை வருது, இன்னது அத்தி புத்த மாதிரி. அங்கிள பாக்கவா? ஆமாப்பா. மாமா தனியா தானே இருக்காரு? அவர் என்னைக்குமே தனிக்காட்டு ராஜா தானே இருக்காரு. சரி சார், அம்போன்னு விட்டு போறியே. என்னப்பா, நாளைக்கு குதிரைங்க எல்லாம் ஓடுது,
என்னது தோள்பட்டை பிடிச்சி அழுத்துறேன். என்னை பத்தி உன்னை பத்தி யாருக்கு தெரியாது. உனக்கு தான் ஏதாவது சிப்பு கிடைச்சிருக்கு சொல்லு சார். எந்த குதிரை முன்னாள் வருது என்னடா அது? எந்த குதிரை ஓடுதுரு கேட்டா அப்படின்ட்டு போனா ஒரு குதிரையும் ஓடாதா? காலையில கமராவை கூட பார்த்தேன். உங்களுக்கு பேங்க் உண்டு இல்ல? நீங்க போகலையா மாமா? நான் இப்ப ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். எனக்கு உடனே 5000 ரூபாய் தேவைப்படுது. 5000 ரூபாய் உடனடியாவா? ஆமா, நேற்றுக்கு வழக்கம் போல நான் தான் பேங்கில கவுண்டர்ல உட்காந்து வந்தவங்களுக்கு எல்லாம் கேஷ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கூட்டம் அதிகமா இருந்துச்சு. அந்த நெருக்கடியில யாருக்கும் 5000 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டு போட்டுருக்கு. அந்த பணத்துக்கு நான் தான் ஈடு செய்தாகணும்னு சொல்றாங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களையெல்லாம் கேட்டு பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கல. கடைசியில வேற வழி இல்லாம நான் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன். மாம், இன்னைக்கு 4 மணி வரையில டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நான் பணம் கட்டலைன்னா இது போலீஸ் கேஸ் ஆயிடும். அதாவது நான் ஜெயிலுக்கு தான் போகணும் மாமா. ஏன் மாப்பிள, இவ்வளவு பெரிய தொகை, அதுவும் 5000 ரூபாய் வேலை சுந்தரவதியா பறி கொடுத்தேன்னு சொல்றீங்க மாமா? நீங்க கேக்குறது எல்லாருமே அப்படித்தான் கேட்பாங்க. நீங்க குதிரை பந்தயத்துக்கெல்லாம் போற ஒண்ணு, அதுவும் தவிர இப்ப கொஞ்ச நாள வெளியூர்ல எல்லாம் போய் ரேஸ் ஆடுறதாக வேற நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அந்த காரியத்துக்காக இந்த பணத்தை நான் ரேஸ் ஆடுறவன் தான், சூதாடிதான் இல்லைன்னு சொல்லு. ஆனா அதுக்காக பேங்க் பணத்தை எடுத்து ஆடுற அளவுக்கு நான் பொல்லாதம் இல்லமாம். என்னைக்கு இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் ஏற்பட்டதோ அன்னைக்கே தாம் பணம் ஊராம் பணங்கிற வித்தியாசம் எல்லாம் தெரியாம போயிரும் மாப்பிள. நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கமலாகட்டியும் அத்துக்கிட்டையும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவங்கதான் பலவந்தமா என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சாங்க. அவங்க அனுப்பிச்சா என்ன, நீங்களா வந்தா என்ன? உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. ஆனா 5000 ரூபாய்க்கு திடீர்னு நான் எங்க போறது? உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் எதிர்பார்த்த பதில் தான். நான் வரமா. நாலு மணிக்கு பிறகு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். எப்ப திரும்பவும் தெரியாது. கமலாவையும் குழந்தையும் கவனிச்சுக்கோங்க. அப்படி நான் வரமா. வாங்க மிஸ்டர் ராமலிங்கம், நானே உங்களை கூப்பிடலாம்னு நினைச்சேன். நீங்க சொன்னபடியே மிஸ்டர் குருசாமிக்கு இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருவோம். இதுல 40000 ரூபாய் இருக்கு. இதை இன்னைக்கே பேங்க்ல கட்டிடுங்க. நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு நம்ம 50000 ரூபாய் பணம் கட்டி ஆகணும். மீதி 10000த்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம். கம்பெனி கட்ட வேண்டிய பணத்துக்கு இன்னும் 10000 ரூபாய் தேவைப்படுதுன்னு முதலாளி சொல்றாரு. இந்த நிலையில நான் வேற எப்படி 5000 ரூபாய் கேட்கறது? கூடாது, நான் கேட்க கூடாது. என்ன யோசிக்கிறீங்க? நம்ம கம்பெனிக்கு வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் செலவு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், கட்டிடுறேன். நீங்க பாட்டு நீட்டா போறீங்க. நீட்டா தான் இருக்கேன். ஐயா இத சொல்லல, நந்தி மாதிரி ஒருத்த உட்கார்ந்து இருக்கா சேவிக்காம போறீங்களே. அடடே, உன்ன கவனிக்கலப்பா. இப்ப கூட ஒண்ணு லேட் இல்ல கவனிக்கிறது. ஓஹோ, கவனிக்கிறேன். இருப்பா, ஏன் அவசரப்படுத்துற? இந்த வெளியில சொல்லாத. வெளியே சொல்ற மாதிரி இல்லையா? ரொம்ப அசிங்கமா இருக்குது. விலைவாசிகளை என்ன விக்குது? என்ன 10 பைசா? உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் உங்க தரித்திரம் தீராதுப்பா. என்ன வேணா சொல்லு, குடுக்கறத கூட. இந்த குடி. என்னது இது? 1 ரூபாவா? பார்த்தது இல்லையா? நான் பார்த்திருக்கேன், நீங்க யார பார்க்கணும்? ராமலிங்க சார். ரூம் இது? ராமலிங்க சாரோட பேசணுமா? ஆமா. இந்த ரூபாய்க்கு என்னோட தான் பேசலாம். அவரோட பேசுறதுக்கு இது பத்தாது. பத்தாது? இந்த சொல்ல. நாங்க 5 பேர் இருக்கோம். குண்டாபாதை குடிப்பா. இது பாருங்க, ராமலிங்க சார் ரூம் அதுதான். கூப்பிட்டா உள்ள போங்க. இல்ல
அதெல்லாம் பாத்தீங்களா, அதுதான் ராமலிங்க சார் ரீசன் ஆடம். நேர போய் கூட்டா போங்க. அடப்பாவி, இதுக்கு 6 ரூபா வசதி வாங்குறத வாங்கிட்டு கடைசியில் வெளியில சொல்லிட்டாங்களே. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். அதுல ஒண்ணும் குறைச்சல. என்ன சார் என்னமோ கோபமா நினைக்கிறீங்க? புரியுது புரியுது. குடு சார். என்ன சார் என்ன, என் ஆபீஸ்லயே ஒதுக்குறப்பா? இருந்ததெல்லாம் மத்த பசங்க வாங்கிட்டானுங்க. என்னது எங்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வாங்க. என்ன சார் இது? பத்தலையா? எடுத்து பைக்குள்ள வையா. அது நல்ல நோட்டு தான். பைக்குள்ள வையா, குடுத்து கெடுக்கிறியா? நீ குடுக்கிறது சட்ட விரோதம், நான் வாங்குறது சட்ட விரோதம். என்னயா ஆளை பார்த்தா பெரிய மனசமா இருக்கீங்க, படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. நீங்களா அப்படி பண்ண அந்த நாடே உருப்படாது சார். மன்னிக்கணும், நீங்க யார பார்க்கணும்? ராமலிங்கம். என்ன சார் அதை என்கிட்ட சொல்லக்கூடாதா? நானே அழைச்சிட்டு போறேன் சார். வாங்க சார், வாங்க சார். இப்படியும் ஒருத்தனா? என் பின்னால வாங்க சார். இதான் ராமலிங்க ஐயா ரூம், போங்க. தேங்க்ஸ் பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரொம்ப பலமான யோஜனைகள் இருக்கா இருக்கு? உட்கார். இருக்கு, வேன் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் புழுக்கமா இருக்குது பாருங்க. காத்தாட கொஞ்சம் வெளியில போகலாமே, கொஞ்சம் தனிமையில பேச வேண்டியிருக்கு. நீங்க யாருன்னு இன்னும் சொல்லலையே. பாத்தீங்களா, கல்யாண சந்தடியில தாலி கட்டம் வரந்தாப்புல நான் யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்தாமலே பேசிட்டு இருக்கேன். சாரி. ஓ, நாராயணன் கம்பெனியா? அதே கம்பெனி தான், அதில் நான் ஒரு பார்ட்னர். உங்களுக்கு கூட நாங்கள் 1.5 லட்சம் ரூபாய்க்கு மோட்டார் பார்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்றோம்னு சொல்லியிருக்கோம்ல. பரு விஷயமா பேசுறதுக்கு தான் நான் வந்தேன், ஆனா பிரைவேட்டா பேசணும். அதுக்கு தான் உங்களை வெளியில கூப்பிட்டேன். ஆபீஸ் விஷயத்துல என்ன பொறுத்த மட்டும் ரகசியமே கிடையாது, நீங்க எங்கேயே பேசலாம். பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல சார், வழக்கமா எல்லா இடத்துல நடக்கிற மாமூல் தான். அதாவது நாங்க இப்ப உங்ககிட்ட ஒரு பெரிய தொகைக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இத்தோட போயிடாது. இன்னும் இது மாதிரி தொடர்புகள் நிறைய நடக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, அதனால ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லதுன்னு சொல்ல வந்தேன், புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நான் பிளைனாவே சொல்லிடுறேன் சார், இங்க விற்பனையாகிற சரக்குக்கெல்லாம் நீங்க என்ன விலை பிக்ஸ் பண்றீங்களோ அதுக்கு உங்க முதலாளி மறுத்து பேச மாட்டார் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நாங்க 1.5 லட்சம் ரூபாய் சரக்குக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த சரக்குக்கு நீங்க விலை போடும்போது கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விலையை குறைச்சா எங்களுக்கு லாபம், உங்களுக்கும் அன்பளிப்பா வெகுமதியா. நாலு மணிக்கு பிறகு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், எப்ப திரும்பவும் தெரியாது. கமலாவை குழந்தையும் கவனிச்சுக்கோங்க. அப்படி நான் வரமா? மற்றவங்களுக்குன்னா கொடுத்து அனுப்பலாம், தபால கூட அனுப்பிச்சுடலாம், ஆனா ராமலிங்கம் பிள்ளைக்கு நேர வந்து கொடுக்கறதானே முறை. என்னப்பா யோசிக்கிறீங்க, இப்ப நீங்க மனசு வச்சீங்கன்னா எங்க குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து சுலபமா போய்கிட முடியும். என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சர்க்கார் ராசி எடுத்து நோட்டுதான் சார். நானும் பாக்குறதுக்குள்ள உள்ள எடுத்து வைங்க சார், அப்ப ரெண்டு பேருக்கு ஆபத்து. உள்ள எடுத்து வைங்க சார், தயவு செய்து இந்த பணத்தை எடுத்து நீங்க இங்கிருந்து போயிடுங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுங்க சார். வழிய வர்ற சீதேவி வேண்டான்னு சொன்னாருங்க. லட்சுமி வாச வழியா வந்தா அவளை கையெடுத்து கும்பிட்டு வரவேற்க நான் தயாரா இருக்கிறேன், ஆனா குறுக்கு வழியா வந்தா அவ லட்சுமியா இருக்க மாட்டான். ஏன் சார், 1966ல பேசுற பேச்சா சார் இது? உழைச்சு சம்பாதிச்சு வர்ற பணத்துக்கும் இந்த மாதிரி வர்ற பணத்துக்கும் ஒரே மதிப்பு தான். இப்ப ஐயா, நான் யாரையுமே எதுக்காகவும் கோபமா பேசுனது இல்லை. நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, அந்த பாயா போன கோபம் எனக்கு வந்துடும் போல இருக்கு. தயவு செய்து போங்க, போங்க. இந்த லைனுக்கு நீங்க புதுசு போல இருக்கு சார். இது உங்களுக்காகவே எடுத்து வச்ச பணம், மறுபடியும் 3 மணிக்கு வர்றேன், அப்பவாவது உங்க மனசு மாறி இருக்கும்னு நினைக்கிறேன், போயிட்டு வர்றேன். உழைக்க தெரியாத ஆளா இருக்காதீங்க. எங்க தலையெடுத்து சரியில்லாத போது அவர் வேற எப்படிமா சொல்வாரு? கமலா, அவர் பணம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல,
அவ்வளவு பெரிய தொகையை நானே சூதாட்டத்துக்காக திருடி இருப்பேன்னு சந்தேகப்படுவாரு பாரு. அதுதான் என் மனசு கசக்கி புரியும். கமலா வா, இப்பவே நாம ரெண்டு பேரும் போய் உங்க அப்பாவை பாத்துட்டு வரலாம். ஆபீஸ்லயா? அந்த பழக்கமே நமக்கு என்ன அம்மா, தலைக்கு மேல வெள்ளம் போகுது, பழக்கமாவது ஒண்ணாவது. உங்க அப்பாவை பார்த்து உதவி செய்ய போறீங்களா இல்லையான்னு நேரடியாக கேட்டுடலாம். வா அம்மா. அப்பா, உங்களை எப்ப வந்தீங்க? நீ ஸ்கூலுக்கு போன உடனே வந்துட்டோம்மா. நாங்க போயிட்டு வரோம். எங்க போனீங்க? கடை தெருவுக்குமா. நீ அப்பா கூட விளையாடிட்டு இருக்கணும். நானும் வருவேன். வேண்டாம், அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு உடனே வந்துருவாங்க. அதெல்லாம் முடியாது அப்பா, உனக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன். சீதா, எனக்கு வேணுங்கறத உன்னால வாங்கி தர முடியாதும்மா. தாத்தாவோட சொன்ன உடனே தான் வாங்கி தர தெரியுமா? மணி இல்லாச்சு, வெட்டி உழப்பேன். கையில ஒரு வாட்ச கட்டிருக்கிற, மேல ஒரு கடிகாரம் தொங்குது. என்ன கேக்குற, என்ன கிண்டலா? ஓவாச்சி என்ன பாச்சு? ஓடல, மாரவாடி கிட்ட கொடுத்துட்டேன். மாரவாடி கிட்டியா? நான் கட்டின குதிரை ஓடலடா, மாரவாடி கிட்ட கொடுத்துட்டேன். கூட அஞ்சு ரூபா பணம் கடா. நான் அஞ்சு ரூபா கொடுத்தா வச்சிருக்கேன். குடுக்கல, நீ வச்சிருக்கீல்ல? நான் வச்சிருக்கேன். குடுற அப்படின்னா எல்லாம் உன்னைக்கு தானே சொல்றேன். என்னக்காடா, எங்கிட்டே இருக்கட்டும். உங்ககிட்ட இருந்தா அஞ்சு ரூபாயாவே இருக்கும். எங்கிட்ட கொடுத்தேன்னா 50 ரூபாயா பண்ணி தருவேன். எப்படி? குதிரை பேர்ல கட்டுறேன். குதிரை பேர் இல்லையா? உன் பேர்ல கட்டுறேன்டா. எந்த இருந்தா குதிரை பேர்ல இருந்தா? உன் பேர் என்ன குதிரை ஓடுதா? கடுதா, உன்னால நடக்கவே முடியாது, ஓடவா போறா? குதிரை மேல கட்டி பணம் பண்ணி தர்றேங்கிற. பணம் வேடிக்கலாம். பணம் போயிட்டா விட்டுறதா? மறுபடியும் மறுபடியும் அங்கேயே கட்டணா? மறுபடியும் இப்ப ஆபீஸ்ல வேலை பாக்குறோம், சம்பளம் தர்றாங்க. செலவாய் போதும். செலவாய் போச்சு சும்மா இருக்கிறோமா? மறுபடியும் சம்பளம் வாங்குறோமா? அது மாதிரிதான். என்னடா இன்னும் புரியல உனக்கு? இப்ப நானா காசு இங்க தொலைச்சிடுறப்ப, இங்க தொலைச்சிட்டு அங்கேயா போய் தேடுவேன்? அங்க யாரு போய் தேடுவா? இங்க இருந்து தேடுவாங்க. புரியுது புத்தாலி போய் உனக்கு புரியுது. 5 ரூபாய் பூரா பணம் பண்ணி தர்றேன். 5 ரூபாய் கட்டினா எவ்வளவு கிடைக்கும்? கிட்ட வர்றான் பத்தா வாட கடு. 5 ரூபாயை கட்டலன்னா 5000 ரூபாய் கிடைக்கும். 5000 ரூபாயா? வேணாம்ப்பா. 1 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன்.